மாநில அமைச்சர்கள் தங்களது பிரதான நேரத்தில் அவருடைய ஜெயக்குமார் அவர்கள் தான் இவர் ஸ்ட்ரீட்ல இறங்கி பசங்களோட கிரிக்கெட் விளையாடுறது ஆகட்டும், மேடை பேச்சுக்கள் அப்படின்னு போனா அங்க இருக்க எல்லாரோடய சேர்ந்து இவர் கலந்துரையாடல் செய்யறதும், ஸ்டூடெண்ட்ஸ பார்க்க போனா அதாவது ஸ்கூல் காலேஜஸ் அப்படின்னு போனா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட க்வெஸ்சன் கேட்டு அங்க இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுறதாகட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிட்டே இருக்காரு. அண்ட் ரீசெண்டா கூட ஒரு பொது நிகழ்ச்சியில இவர் பாட்டு பாடுற மாதிரியான வீடியோ கூட சமூக வலைதளங்கள்ல செம்ம வைரலா ஷேர் ஆயிட்டு இருந்தது. அண்ட் இப்பவும் அதே போல ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. நேரு ஸ்டேடியம்ல தேசிய அளவிலான 2வது கும்ஃபு போட்டி நடந்திருக்கு. அண்ட் இந்த போட்டியை துவங்கி வைக்கும் போது அமைச்சர் ஜெயக்குமார் வால் பிடிச்சி அங்க இருக்க வீரர் வீராங்கனையோட சண்டை போட்டிருக்காரு. அண்ட் இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியா பக்கம் செம ட்ரெண்டிங்கா ஷேர் ஆயிட்டு இருக்கு. மாநில அமைச்சர்கள் தங்களது பிரதான நேரத்தில் அவருடைய தற்போது வாரண்டி உங்களுடைய தளத்தில் இறங்கியிருக்கிறார். நமது ஊர் சங்கத்தில் அவர் ஒரு மாணவர். ஸோ பீனஸ் சைஸ்ன்றது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. பெண்களுக்கு வந்து இன்பம் கொடுக்கறதுன்றது வந்து வெறும் பீனஸ் சைஸ் கிடையாது. ஏன்னா பெண்களுக்கு வந்து ஆர்காசம் வர்றது வந்து அந்த கிளிட்ரஸ்ன்றது வெஜானா உள்ளேயே கிடையாது, வெளியில் எங்கேயோ இருக்குது. ஆணுறுப்பு வந்து விரைப் அடையாத நிலமையில தான் சைஸ் வந்து வேரி ஆகும். விரைப்படைந்த நிலமையில பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஆணுறுப்புகள் வந்து ஒரே சைஸில் தான் இருக்கும்.